கைஸ் இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராக்கெட் பாருங்கள் கைஸ் இதில் 10 ராக்கெட் இருக்குது. இந்த ராக்கெட்டில் நாம் ஆட்டம் பாம்ப் அதாவது ஆட்டம் பாம்ப் இந்த பாம்ப் பற்றி வச்சா எப்படி ரெண்டும் வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் இது இதில் வந்து இதுலேயும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் கைஸ். அதாவது இது மேலே வந்து ஃபிட் பண்ணி விட்டு இதில் எவ்வளோ தூரம் போய் வெடிக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கைஸ். இது தூக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே கைஸ் அதுக்கு டேப் இருக்குது கைஸ், நம்ம வந்து டேப் வச்சு சுற்றிக்கலாம். ஆட்டம் பாம் இது வந்து ஒன்று. ஓகே மூணு வச்சா போகாதுங்க, இதுவே வந்து வெயிட்டாக இருக்குது போகாது. ஓகே இது ரெண்டு வெடிச்சு பார்க்கலாம் எவ்வளோ ஹைட்டில் போய் வெடிக்குதுன்ட்டு. ஓகே கைஸ் வாங்க நைட்டில் வெடிச்சா தான் தெரியும் இருட்டில். ஓகே இருட்டு கட்டுதுன்ட்டு வெடிக்கலாம் கைஸ். அடி கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்டும் ஆட்டோ பாம்பும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்டம் டைம் சேர்ந்து வெடித்தோம். அதாவது ஒரு ராக்கெட் சிங்கிள் ஆட்டோ பாம்பு, ஒரு ராக்கெட் ரெண்டு ஆட்டோ பாம்பு வச்சு வெடிக்கலாம்னு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் வச்சுருந்ததுனால சிங்கிள் ராக்கெட்டும் சிங்கிள் ஆட்டோ பாம்பில் பற்றி வைக்கும்போது ரெண்டு ஆட்டம் பாம்பு சிங்கிள் ராக்கெட்லேயும் பற்றிச்சு. அதுவும் ஒரு ஆக்சுவலாக ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம காரணத்துக்கொசரம் ரெண்டுமே ஆட்டம் டைமில் பற்றிச்சு. ஓகே அது ஒரு சாட்டிஸ்ஃபைட் தான். பார்த்தீங்கன்னா ரிலேஸ் தயவுசெய்து நீங்கள் யாரும் செஞ்சு பார்க்காதீங்க, இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும். ஓகேங்களா, ஒரு பர்பஸ்க்காக மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து போயிட்டே இருங்க நேயர்களே. ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே நேயர்களே மீண்டும் இன்னொரு வீடியோ. ஓகே பாய்.